லிட்டில் டாக்ஸ் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இங்கே சைடில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்க விடுங்க. சரியா? அப்போ தான் கட்ட கட்ட கடன் எல்லாம் ஓடும். ஓகே, லிட்டில் டாக்ஸ் யூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜித்து. ஸோ இப்போது என் கூட ஆக்டர் சுபதினி அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஜித்து, நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா எதற்கும் துணிந்தவன் 2 வருஷம் கழித்து சூர்யா சூரிய படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதில் நீங்கள் வந்து ஒன் ஆஃப் தி முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபீல் பற்றி சொல்லுங்கள். இந்த எஃப்டிஎஃப் ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன், ஃபேன்ஸோட அந்த திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க இல்லையா, அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்கு? அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. சூரியசர் மூவிக்கு இப்போ என்ன டாக்ஸ் இருக்குன்னா, லைக் ஓப்பனிங் சீன் வந்து பயங்கரமா இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸ் ஃபார் சூரியசர்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே ஓகே. அந்த எஃப்டிஎஃப்எஸ்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருப்பீங்க. இதுல வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் பண்ணிட்டு அதை போய் பார்க்குற அந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃபீல் பத்தி சொல்லுங்க. தியேட்டர்ல எப்படி இருந்தது அந்த ஒரு? எல்லா மூவிக்கும் இருக்கிற மாதிரிதான் ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. பிகாஸ் நம்ம எப்படி இருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், அது அதை தாண்டி சூர்யா சார் மூவியா அண்ட் அந்த ஃபேன்ஸோட பார்க்கும்போது வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. லைக் அவங்களோட சந்தோஷம் வந்து நமக்கும் கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த வைபே செம்மையா இருந்தது. ஓகே, உங்க ஃபேமிலியோட ரியாக்ஷன் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். வீட்டில் என்ன சொல்றாங்க, நீங்க வீட்டில் ஷேர் பண்ற விஷயம், ஸோ இந்த நாளுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஃபேமிலியோட ரியாக்ஷன் பத்தி கேட்கணும். லைக் நம்ம இயர்ஸாக மூவிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்கள பொறுத்த அளவுக்கு நான் எப்போவுமே ஓகே இவ பண்ணுற எல்லா மூவியும் இப்படி தான் சொல்லி கூட்டிகிட்டு போவா அந்த ஃபீலிங் தான் வந்தாங்க. தே ஃபெல்ட் வெரி ஹாப்பி, லைக் ஓகே நல்லா இருக்கு, போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, அண்ட் கேரக்டரும் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணாங்க. ஸோ தே ஃபெல்ட் குட். சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்துல. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ல நீங்க ஒரு ரோல் அப்படின்னும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்ச அந்த விதம் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். எப்படி அமைஞ்சது? இது வந்து ஆக்சுவலா இன்ஸ்டா பார்த்துட்டு ஆடிஷன்ஸ்க்கு கூப்பிட்டாங்க. ஓகே, சோ ஆடிஷன் போயிட்டு வந்து ஈவினிங்கே வந்துட்டு ஒரு ரோலுக்கு ஓகே பண்ணிருக்காங்கம்மா, சின்ன ரோல் தான் பட் நல்லா இருக்கும் இவ்வளோதான் சொன்னாங்க. ஐ சட் ஓகே பரவாயில்ல, இவ்வளோ பெரிய டீமோட குட்டி ரோல்னாலும் ஃபைன், அப்படி தான் ஜென்ரலி நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதனால ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸ்பாட் போயுமே எனக்கு ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்புறமா தான் கேட்கும் போது நீங்கள் தான் அந்த மலர் மகள் கேரக்டர் பண்ணுறீங்களா, ஓகே ஓகே நல்ல கேரக்டர்மா நல்லா பண்ணுங்க, இப்படி எல்லாரும் குவாட்டில் சொல்லும்போது ஓ அப்படியா ஓகே கேரக்டருக்கு பேருமே எனக்கு தெரியாது. ஐ ஜஸ்ட் வெண்ட் லைக் தட். அண்ட் தென் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி மேனேஜர் சார் கால் பண்ணும்போது தான் ஈ சேட் இந்த மாதிரி வேலராமமூர்த்தி சாரோட பொண்ணுமா படத்தில் இவ்வளோ ஹீட்ஸ் வரும் அப்படிலாம். ஓ அப்படியா சார், ஓகே ஃபோன் வச்சுட்டு வரைக்குது வீணா வேலராமமூர்த்தி சார் பொண்ணா, பிகாஸ் ஐ லைக் ஹிம். ஸோ எனக்கு அதெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வணக்கம்டா மாப்பிள்ள வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் படம் நடிக்கும் போது இதே ஃபீலிங்கா, ஆ எம்எஸ் அவர் பக்கத்தில் வேறு நல்லாலாம் நடிக்கணும் நம்ம, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. I felt very happy. அது நிச்சயமா ரூரல் சப்ஜெக்ட்ஸ் நாளே வேலராமமூர்த்தி சார் இல்லாம இருக்கவே மாட்டாரு. தரமான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். சோ அவருடைய மகள் அப்படினாலே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கும். நாம இதல கேட்க நினைக்கிற விஷயம் என்ன அப்படினா, தானா சேர்ந்த கூட்டம் படம் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுல நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய பெயர் வந்து வரும், பட் ஆன அப்பியரன்ஸ் வந்து அவளை பார்க்க முடியாது அப்படின மாதிரி, அது அப்படியே சில வருடங்கள் கழிச்சு இதுல அப்படியே அதை சேஞ்ச் பண்ணி உங்களுடைய கரியர்ல அப்படி மேல நிக்கிறீங்க. சோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி அஃப்கோர்ஸ் கேட்டாகணும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தாண்டி சரி அப்போ இருந்த அதே டெடிக்கேஷன் அதே ஆக்டிங்கான விஷயந்தான். பட் வந்து நம்ம அந்த ஒரு சஸ்டெயின் பண்ணி இருக்கோன்றதுனால தான் இது கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஹோப் இன்னும் சஸ்டெயின் பண்ணி இருந்து இன்னும் பெட்டர் ரோல் பண்ணும், திரும்பவும் சூர்யா சார் கூட மூவியும் பண்ணுவேன். நிச்சயமா நிச்சயமா. அதுவும் சூர்யா சாரை வந்து அண்ணனா வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் ஏகப்பட்ட தங்கச்சிகள் வந்து இவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. இதில் வந்து படத்திலேயே வந்து தங்கச்சி அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு பாண்டிங்கில் நடிச்சிருக்கீங்க. சூர்யா சாருடைய சித்தப்பா மகள் தங்கச்சி அப்படின்னு தெரிஞ்சதும் எப்படி இருந்தது? ஸ்பாட்டில் ஆக்சுவலி உண்மையிலேயே அது ஒரு ஒரு ஸ்டேஜ் தாண்டி ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று வந்துடும் இல்லையா, நல்லா இருந்தாலும் அதை பற்றி கேட்கணும்.
அவர் உண்மையாவே அந்த ஒரு அண்ணன் ஒரு பயங்கர ரெஸ்பெக்டபிள் பர்சன் ஃபீலிங் தான் கொடுத்தாரு. ஏன்னா தானா சேர்ந்த கூட்டம்ல லைக் ரொம்ப நிறைய எதுவுமே இருக்காது. அந்த இன்டர்வியூ சீக்வன்ஸ் கூட பாத்தீங்கன்னா நாங்க ஆக்ட் பண்ணிட்டோம், அப்புறம் அவங்க இருந்தாங்க அந்த மாதிரி. இதுல வந்து பக்கத்துலயே அண்ட் அவர் கூட செல்ஃபி எல்லாம் எடுக்கிற மாதிரி ஷார்ட் இருக்கும். அது வந்து அதெல்லாம் வந்து ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கு, இருந்தாலும் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. திட்டுவாங்க. ஒரு ஸ்டெப் கொடுத்தாங்க வரல, சரி ஓகே வேற தரேன் வேற ஸ்டெப் கொடுத்து அது ஓரளவுக்கு ஆடணும். ஸோ என்னதான் ஸோ ரெண்டு தடவை டைமிங்கே மிஸ் பண்ணி என்னால் டேக் வர போச்சு. அவங்களோடய பார்த்து ஐயோ போச்சு கரெக்டாக ஓடிடணும் டான்ஸ் பண்ணணும். அது ரொம்ப ஒரு மாதிரி பயம் உண்மையாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகிறப்ப என்ன ஆகுதுன்னா அங்கே போய் நான் சிரிக்காமே இருந்திருக்கேன். அப்புறம் அவர் சொன்னார் அங்கே நல்லா தானே சிரிக்கணுமா, இங்கே வந்து சிரிக்க மாட்டேறார், ஐயோ சார் நெக்ஸ்ட்டு பண்ணிடுறேன். அப்புறம் சிரிச்சேன், ஆ இப்போ தான் நீ சிரிச்ச அப்படின்னு. அப்பா சிரிச்சுட்டேன் அந்த டேக் ஓகே ஆயிடுச்சு. ஸோ பார்த்தது வந்து அந்த இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வருவோம் சிபிஐ ஆபீஸ். அப்ப வந்து பின்னாடி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் பிங்க் கலர் சுடி போட்டுட்டு. அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் வந்தாரு. அப்படி பேசினது அப்ப பேசல, அந்த ஷூட் ஃபுல்லாவே பேசலாம் இல்ல. அந்த டயலாக் போர்ஷன் பண்ணும்போது லைக் நான் அழுதுட்டே இருப்பேன், அவர் திட்டுவாரு, சித்திட்டு அவங்களே சிரிச்சுப்பாங்க. நான் என்கிட்ட பேசல. ஸோ ஏன்னா இன்டர்வியூல வந்துட்டு அழுறேன்னு சொல்லிட்டு அவங்களே கலாய்ச்சி சிரிச்சுட்டு இருந்தாங்க. என்கிட்ட பெருசா பேசிக்கல. யா இதுல வந்து நானே போய் பேசினேன் ஃபர்ஸ்ட் டே. ஸோ உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, யோசிச்சேன் பேசலாம் வேணாம். ஜென்ரலாக நான் போய் பேசவே மாட்டேன். நம்ம யோசிச்சேன் சரி ஓகே இதில் என்ன இருக்கு, கேட்டுருவோம் ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி தங்கச்சி எதாவது பண்ண போகிறோம் பேசலாம் சொல்லிட்டு தான் போய் கேட்டப்போ தானா சேர்ந்த கூட்டம் என்ன ரோல்மா அடிக்கிட்டாங்க சார் இந்த இன்டர்வியூவில் அழுதுட்டே பே ஆ ஆமாம்மா எப்படி இருக்கீங்க இதில் என்ன ரோல் அடிக்கிட்டாரு மலர் மகள் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே சூப்பர்மா நல்லா பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. அண்ட் முடிச்சதுக்கு அப்புறமும் லைக் ஷூட் லாஸ்ட் டே முடிச்சதுக்கு அப்புறமும் வந்துட்டு போட்டோ எடுக்கணும்ல, போட்டோ எடுக்கும்போது இது லைக் சூப்பர்மா சூப்பர்மா நல்லா பண்ணீங்க ஆல் தி பெஸ்ட் இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. ஓகே சார் தேங்க்யூ சார். அந்த ஒரு பர்டிகுலர் சீன் பத்தி கேட்கணும், எந்த சீன் சொல்ல மாட்டேன் பட் ஆனா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற ஒரு சீன் அந்த அந்த ஒரு ஷாட்ல அவர் பாஸ் ஆகுற அந்த சீன். ஸோ அந்த சீன் பத்தி சொல்லுங்க, மேக்கிங் அங்க நடந்த விஷயம் அவர்கிட்ட அந்த டைலாக் கன்வே பண்ணும்போது நீங்க அவர்கிட்ட அந்த ஒரு டைலாக் கன்வே பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்தது. அது வந்து நைட் எடுத்தாங்க லேட் நைட். ஸோ அவர் வந்து சொன்னாரு க்ளோஸ் அப் டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் க்ளோஸ் வச்சாங்க அவருக்கு. அப்ப வந்து சொன்னாரு எப்பவுமே டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் க்ளோஸ் வைப்பாங்க அதுதான் சினிமா. ஓ ஏன்னா இது வந்து மற்ற மூவிஸ்ல எல்லா ஆர்டிஸ்டும் ஜென்ரலா ஃபீல் பண்ணுறேன் ஏமா க்ளோஸ் இவ்வளோ டயர்டான வைக்கிறீங்க ஃப்ரெஷ்ஷாக வரும் வைக்கல, இது வந்து பிகினர்ஸ்னு கிடையாது எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ அவரும் சொல்லும்போது எனக்குலாம் வா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கா ஓகே அப்படி பார்த்தேன். ஓகே அண்ட் அவர் ரொம்ப ஓப்பனாக ஜாலியாக அதை எல்லாருக்கு முன்னாடியுமே சொல்லிட்டு இருந்தாரு. அந்த சைடு வந்து நிறைய பேர் பார்க்க முடியாது இல்லையா. ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு சில அவர் வெளியே ஸ்பாட் பண்ணுறதோ அந்த மாதிரி தான், பட் கூட நடிக்கிற நீங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ஸ்பெஷலாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். குறிப்பாக ஒரு பட்டிங் ஆக்டராக அவங்ககிட்ட கேட்கணும், சூர்யா சார் இருக்கட்டும் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க அந்த கேமரா முன்னாடி அங்கே வந்ததுக்கு அப்புறமா ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனே ஒரு லிட் ஆக்குறாங்க இல்லையா, ஒரு மேஜிக் ஆக்குறாங்க அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்கள் இப்படி பார்த்து அவர் நடிக்கிறத பார்த்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்மையர் பண்ணிட்டு இருந்தீங்க?
அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குல்ல அதோட. இப்போ நம்ம வந்து ஓகே நம்ம இதுக்காக ஓடிட்டே இருக்கோம், தேடிட்டு இருக்கோம், இன்னுமே நமக்கு ஒரு இடம் கிடைக்கல, ரெகக்னைசேஷன் கிடைக்கல, இதெல்லாம் இருக்கும் பேக் சைடில். ஸோ நம்ம ஓடுறோம், அந்த மாதிரி ஓடுறவங்க கண்டிப்பாக ஓடுவோம். அவங்களுக்கு வந்து இவ்வளோ இருக்கு, ஆல்ரெடி தேவ் அச்சீவ் ஸோ மச். ஆனாலுமே ஹீஸ் லைக் இதோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் மாதிரி இஸ் ஆக்டிங். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீ இஸ் வெரி ரெஸ்பான்சிபிள். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பட் இந்த படத்தில் சூர்ய சார்னால நான் சொல்கிறேன், லைக் ஹீ இஸ் வெரி ரெஸ்பான்சிபிள். அண்ட் அது வந்து நானும் அப்படி இருக்கணும், எவ்வளோ படம் நம்ம பண்ணிகிட்டே இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மூவி மாதிரி ஆக்ட் பண்ணுறது, இஸ் வெரி நைஸ். அந்த இன்வால்மெண்ட் இஸ் குட். ஆமாம், இந்த ரெஸ்பான்சிபிள் பற்றி பேசும்போது அவர் எடுக்கிற படங்களில் வந்து அவர் நடிக்கிற படங்களில் சொல்கிற மெசேஜாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு இஷ்யூ பற்றி அவர் எடுத்து முன்வைக்கிற விஷயமா இருக்கட்டும், அண்ட் ரியல் லைஃப்லையும் ஹி இஸ் டூயிங் எ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அது மூவிக்காக மட்டும் இல்லாமல் இருக்கனால ஐம் வெரி ப்ரவுட், ரொம்பவே வெரி ப்ரவுட் டு யூனோ அந்த அவர் கூட அந்த ஸ்க்ரீன்ஸ் ப்ரெசன்ஸ் ஷேர் பண்ணுறது வந்து இட் வாஸ் வெரி குட். நிச்சயமாக நிச்சயமாக. அண்ட் நாங்கள் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியே நிறைய ஃபிலிம்ஸில் வந்து இந்த சீரு, ஆனந்தம் விளையாடும் வீடு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸில் உங்களை ஸ்பாட் பண்ண முடியும், மண்டேலா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தான் பர்சனலாக கோத்ரூ பண்ணுவீங்க, அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்பையும் சரி இப்பையும் சரி எப்படி இருக்குது இந்த ப்ராசஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க நீங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் என்ன, அதை பற்றி கேட்கணும். டைரக்டரோட கால் தான். ஸோ நம்ம போய் டைரக்டருக்கு வந்து இந்த கேரக்டருக்கு இந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அண்ட் இவங்க பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் வெரி ஈஸி ப்ராசஸ், ஈஸியாக ரோல் கிடச்சிரும். நிறைய மூவிஸ் வந்து ஆக்டிங் இல்லை வேறு ஏதோ ரீசன்லாம் காக லூஸ் ஆகுதுன்றதை தாண்டி நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி எனக்கு வந்து அதுதான், இந்த கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருக்கேன்றனாலவே நிறைய காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மிஸ் ஆனதும் அந்த ரீசன் தான், லைக் இதுக்கு நீங்கள் சூட் ஆக மாட்டீங்க அந்த மாதிரி. ஸோ இதுதான் ரீசன்ஸ். அது டிஃபிகல்ட்டிஸ் இன் த சென்ஸ், ஏன் நம்ம 100 ஆடிஷன் பண்ணால் 100 படமும் நடிக்க முடியாது, பட் 100 நடிக்கணும்னு ஆசைப்படுறோம்ல, அதுதான் நம்ம டிஃபிகல்ட்டி. ஸோ மிச்சப்படி வந்து பெருசாக டிஃபிகல்ட்டியாக நான் டிஃபிகல்ட்டாக உண்மையாகவே ஃபீல் பண்ணல, பிகாஸ் எனக்கு பிடிக்கும். இது ஒரு ப்ராசஸாக நீங்கள் பார்க்குறீங்க, ஜேர்னியாக. ஓகே, அதில் ஏதாவது அதாவது இது வரைக்கும் அதை ஏற்றுக்க முடியாத ஏதாவது ஒரு வாய்ப்பு, சே இது மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு ஃபீல் இப்போ நினச்சாலும் அது கொஞ்சம் மாதிரி நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. லைக் ஐ ஃபெல்ட் வெரி பேட், ஏன் இப்படி போயிடுச்சுன்னு தெரியலையே, பிகாஸ் நான் ஷூட் போகிற வரைக்கும்லாம் போயிடுச்சு அண்ட் ஸ்பாட்டில் போய் ரோல் மாறி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்து என்ன நடந்தாலும் நான் என்னதான் பெருசாக ஏதோ நடிச்சுட்டா கூட அது வந்து எப்போவுமே மைண்டில் இருக்கும். மறக்கவே முடியாது. பயங்கர அமேசிங்கான ஃபீலிங், அது திருவெல்லாம் கிரியேட் ஆகுமான்னு தெரியவே இல்லை. ஏன்னா தட் ஃபஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் அதுதான் பெஸ்ட் இல்லை. ஸோ நாங்கள் வந்து என்னென்னா டெல்லியில் அந்த காலேஜில் வந்துட்டு விஜய் சார் வரார் அப்படின்னு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு சாங்க்கு தான் வந்திருக்கேன். எல்லாரும் ஓடுறாங்க, ஏன் எல்லாரும் ஓடுறாங்க, சரி வாங்க வாங்க போகலாம் அப்படி போய் பார்த்தா அவ்வளோதான் அவர் அப்படியே அவர் நடந்து வர்றதை பார்த்தோன்னே எல்லாரும் அதுக்காகவே டெய்லி 30 days அவர் வர்றாருன்னா போய் நின்று இப்படி பார்ப்போம், 30 days எதுக்கு போறேன்னு தெரியல, போய் பேடு பார்ப்போம் இப்படி நடந்து போவார். ஸோ ஹி ஹாஸ் தட் பவர், லைக் ஒரு வைப் பார்த்துருவாங்க யாரா இருந்தாலும், ஃபேனாகவே இருக்க தேவையில்லை, நீங்கள் அவர் நடந்து வர்றாருன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்காம இருக்க மாட்டீங்க, ஹி ஹாஸ் தட். ஓகே, ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான விஷயம். அண்ட் இப்படி இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து நான் பேசியிருக்கேன், அவர் உட்காந்து அவரை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க எல்லாரும். ஒரு ஒரு ஷார்ட்டில் வந்து அவர் வந்து அட போங்கப்பா என்னை பற்றியே கேட்டீங்க, உங்களை பற்றி சொல்லுங்க, என்னை பற்றி எவ்வளோ சொல்லிட்டேன் அப்படி சொல்லுவாரு. ரொம்ப கேஷுவலாக பேசுகிறப்போ வந்து வா க்யூட் எப்படி பேசுறாரு அந்த மாதிரி இருந்தது. என்னதான் இப்படி கூப்பிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் படம்
ஏய் நீதான் ஃபர்ஸ்ட் போட்டோல அது அப்படி நானா உண்மையாவே ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்தேன். தட் வாஸ் ஆல்சோ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா பக்கத்துலயே நிக்கிறவங்க கேஷுவலா நான் வந்து இப்படி போனேன் இதே மாதிரிதான் பேசிட்டு இருக்கும்போது சரி போட்டோ கேட்டாங்க. உடனே இப்போ எடுத்தா வந்து மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் போஸ்ட் பண்ண முடியும் ஃபைனாக கிட்டாரு. ஆ ஓகே தான் அப்படின்னு சொன்னோடனே அப்போ எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு உடனே எடுத்துட்டாரு. அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டோ. அப்போ நேச்சுரலா மாட்டிருக்கேன் பின்னாடி கிடைச்சிருந்தா கொஞ்சம் ப்ரிப்பேர்லாம் பண்ணிருப்பீங்க. இது அப்படியே ஃபர்ஸ்ட் போட்டோ கூட தெரியல பேட்மேன் போய். ஓகே சூர்யா சார் கூட எடுத்த பிக்சர்லாம் எப்போ ஷேர் பண்ணுவீங்க? எதற்கும் துணிந்தவனே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு அது பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது ஒன்று சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் போது எல்லாத்துலயுமே வந்து குட் அண்ட் பேட் இருக்கும். அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் இஸ் ஆல்சோ தேர். நம்ம வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கவே வேணாம். மேபி இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க அதை சொல்றாங்க, அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைனா. இல்லைனா ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். அது அவங்க ஒப்பீனியன், அவ்வளோதான். நமக்கு அது யூஸ் ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி ஓகே ஆமாம் கரெக்டாக தான் சொல்றாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். யூஸ் ஆகாதப்போ லெட் இட் கோ, அவ்வளோதான். ஓகே பக்கா. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணணும். அதே சமயம் வந்து சிறப்பான தரமான ரோல்ஸ்லாம் வந்து லைன் அப்பில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையும். எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி.